வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டேரக்டர் என் ராகவனுடைய இயக்கத்தில் ஆக்டர் பிரபுதேவா அஸ்வந்த் ரம்யா நம்பிசை நடித்து இன்றைக்கி தேட்டர்ஸில் ரிலீஸ் மை மைடியர் பூதம் இந்த படம் எப்படி இருக்குங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கிற இரவி நிழல் கார்கி இந்த படத்தோடைய ரிவ்யூ வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டாச்சு அந்த வீடியோஸ்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த மைடியர் பூதம் படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூதலோகத்தில் இருக்கிற ஒரு பூதம் வந்து சாபம் வாங்கி இந்த பூமியில் ஒரு பொம்மையாக புதைஞ்சிடுது ஸோ இந்த பொம்மையை யார் வந்து தொடுறாங்களோ உள்ளே இருக்கிற பூதம் வந்து வெளியில் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் தொடுறவங்க என்னைக்கு தொடுறாங்களோ அன்னிலேருந்து நாற்பத்தெட்டாவது நாள் அந்த பொம்மையில் இருக்கிற மந்திரத்தை தொட்டவங்க வந்து படிக்கணும் படித்தாதான் அந்த பூதம் வந்து மறுபடியும் பூதலோகத்துக்கு போக முடியும் இந்த படத்தில் ஆக்டர் பிரபுதேவா வந்து கர்க்கி அப்படிங்கிற ஒரு பூதமாக நடிச்சிருக்காரு ஸோ இந்த கர்க்கி அப்படிங்கிற பூதம் வந்து பூதலோகத்துலேருந்து சாபம் வாங்கி இந்த பூமியில் வந்து புதையுது மறுபடியும் இந்த கர்க்கி பூதலோகத்துக்கு போச்சா இல்லையா நடுவில் நடந்த சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த மைடியர் பூதம் படத்தோடைய மீதி கதை இந்த படத்தில் நடித்தா எல்லாருடைய பர்ஃபாமன்ஸுமே நீட்டாக இருந்துச்சு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அஷ்வந்த் ஸோ அந்த பையன் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தான் அந்த பையனுடைய அம்மாவா படத்தில் பார்த்தீங்கன்னா ரம்யா நம்பீசன் நடிச்சிருக்காங்க அவங்களுடைய போர்ஷன் வந்து கம்மி தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா அஸ்வந்த் இவங்க ரெண்டு பேரும் தான் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான ஒரு படம் அவங்கள டார்கெட் பண்ணி தான் அந்த படம் எடுத்திருக்காங்க ஸோ குழந்தைங்களை தவிர மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான் பட் குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவங்க என்ஜாய் பண்ணுற அளவுக்கு எல்லா விஷயங்களுமே வந்து இந்த படத்தில் இருக்குது படத்தோடைய கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனலாகவே முடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்கிரீன் பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்கட்டும் செகண்ட் ஆஃபாக இருக்கட்டும் ஓவராலாக ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கிரீன் ப்ளே தான் கொடுத்துருக்காங்க இனிமேல் கூட பெட்டரா பண்ணியிருக்கலாம் படத்தில் வந்து நிறைய அனிமேஷன் சீக்வன்சஸ்லாம் வருது சிஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ரசிக்கிற அளவுக்கு அந்த லெவலில் தான் வந்து பண்ணியிருக்காங்க சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நீட்டாக இருந்தது குறிப்பாக மாஸ்டர் ஓமே மாஸ்டர் அந்த சாங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதில் பிரபுதேவா அவருடைய டான்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ மொத்தமாக இந்த மைடியர் பூதம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் அவுட் அண்ட் அவுட் குழந்தைங்களுக்கான ஒரு படம் கண்டிப்பாக அவங்க போனால் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க ஸோ மத்தவங்களுக்கு இந்த படம் வந்து எந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல இந்த மைடியர் பூதம் படத்துக்கு சினிமாஸ் உடைய ரேட்டிங் வந்து டூ பாயிண்ட் செவன் அவுட் ஆஃப்